ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஷேர் பண்ணுறோன்னா இது வந்து ஒரு டின்னர் ஓகேவா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டின்னர் போயிருந்தோம் ஸோ அதை நான் ஷேர் பண்ணுறவங்க கூட இந்த ஷாப்புக்கு நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போயிருந்தோம் அன்றைக்கி சாப்பிட்டு பார்க்குறப்ப சூப்பராக இருந்தது சரி இன்றைக்கும் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் சாப்பிட்டது இது வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்யூ ரிப்ஸ் ஓகேவா நம்ம வீட்டில் பண்ணால் நான் ட்ரை பண்ணேன் எனக்கு இந்த மாதிரி வரவே மாட்டேங்குது பட் கடையில் சாப்பிட்றப்போ அதோடய டேஸ்ட்டே கொஞ்சம் வேறு மாதிரி தெரியல அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நல்லாயிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய சைஸ்க்கு வந்தது இது வந்து $40 to $50 அந்த ரேஞ்சுக்குள்ளே உள்ளது இது ஓகேங்களா ஒரு $45 இல்லை ஒரு $50 அந்த ரேஞ்சுக்குள்ளே $40 to $50 மினிமம் இருக்கும் இதோட விலை இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லைனா அந்த பொட்டேட்டோ இதுவாக கொடுப்பாங்கள்ல பொட்டேட்டோ மேஷ் பொட்டேட்டோஸ் கொடுப்பாங்களா அதுவும் வேணாலும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு சைடில் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இது கட் பண்ணுறது தான் பெரிய கஷ்டம் இது எனக்கு கட் பண்ணவே வரவே வராது எப்போதுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது வந்து பெரிய நைஃபே கொடுத்துருவாங்க நம்ம கட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம சாப்பிட்றதுக்க ஒரு நைஃப் யூஸ் பண்ணுவோம்ல அது யூஸ் பண்ணாலும் கட் பண்ணவே முடியாது இதுக்கு ப்ராப்பர் கத்தியே கொடுத்துருவாங்க அதை வச்சு கட் பண்ணும் ஸோ இது வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு கட் பண்ணி தந்தாங்கன்னா நான் சாப்பிடுவேன் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு அது கட் பண்ணியெல்லாம் எடுக்க தெரியாது குட்டி பையனுக்கும் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இது கொடுத்தோம் அவன் வந்து குடு குடுன்னு கேட்டே இருந்தான் ஆனால் அவன் சாப்பிட்டு பார்த்தா அவனுக்கு அந்த டேஸ்ட்டு அந்த மேலால் இருக்கிற அந்த சாஸோட இது மாத்திரம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு உள்ளே சாப்பிட பிடிக்கல போல் இந்த மாதிரி கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் பட் சூப்பராக இருந்தது ஓகேவா செமையாக ஒன்று வாங்கினா ரெண்டு பேரும் எங்கள் ரெண்டு பேருக்கும் கரெக்டாக இருந்தது அந்த மாதிரி இது வந்து அந்த கடை ஓகேவா இந்த மாதிரி தான் இருந்தது இங்கே வந்து ரொம்ப திமிராலாம் ஆட்டிடியூடாலாம் நிறைய எழுதி வச்சுருந்தான் இப்போ நீ பே பண்ணிருக்க முடியலன்னா இப்போ சிலர்லாம் இப்போ நான் லேட்டாக பே பண்ணுறேன்னு சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் சொல்லாத நீ இப்பயே பே பண்ணிடு லேட்டாலாம் நீ பே பண்ண வேண்டாம் ஐ ட்ரஸ்ட் யூ பட் இப்போயே பே பண்ணிடு அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் சில்லி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்கக்கூடாது அது இதுன்னு கொஞ்சம் திமிராக ஆட்டிடியூடாக இருக்கிற மாதிரிலாம் சிலதெல்லாம் எழுதி வச்சிருந்தான் ஸோ அப்படிலாம் எழுதிக்கிறத பார்த்து நான் நினச்சேன் ஃபஸ்ட் டைம் வரப்ப என்ன அந்த கடையில் எப்படிலாம் எழுதியிருக்கான் என்ன பெரிய பெருசாக என்ன அப்படி இவ்வளோ திமிர் பிடிச்சவனாட்ட கடையை வச்சுருக்கானே எப்படி அவ்வளோ என்ன பெருசாக டேஸ்ட்டாக இருக்க போதா அப்படின்னு நினச்சேன் நான் உண்மையுமே செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது அண்ட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் அவங்க உடனே எல்லாம் கிடைக்காது எதை ஆர்டர் பண்ணாலும் இவங்க கடையில் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து கொடுப்பான் பட் வெயிட் பண்ணுறது வந்து ஒர்த் ஓகேவா அந்தளவுக்கு வந்து நல்லா இருந்தது டேஸ்ட்டு நாங்கள் வந்து யூஎஸில் இருக்கிறப்போ ஒரு ஷாப் போவோம் அங்கே செம்ம சூப்பராக இருக்கும் வின்டர் வந்துச்சுன்னா அங்கேயே தான் போய் அடிக்கடி இந்த பார்பிக்யூ ரிப்ஸ் வந்து வாங்கி சாப்பிடுவோம் அந்த மாதிரியே இங்கே இல்லையேன்னு நான் நினச்சேன் பட் இந்த ஷாப் வந்து ஓரளவுக்கு ஓகே இங்கே வந்து கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டில் ஒரு பாதி டேஸ்ட்டு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நல்லா இருந்தது ஸோ அதான் எனக்கு ஷேர் பண்ண நினச்சேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை பை குட் நைட்